Hi friends, welcome back to the Lovely Tamil channel. Today we will see the most requested video. We will see the skirt collection video in our channel. We will see the skirt video in this video. This video is a collaboration video. But all opinions are honest opinion. I will select the skirts haul. I will select the skirts. I will see the product code in the description box. There is a link to all the product codes. So all the description box. இன்னும் வேற என்னென்ன வெரைட்டில உங்களுக்கு மீஷோல இருந்து வேணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட் இதுதான், ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கர்ட், செம்ம அழகா இருக்கு. வியோ பண்ணிருக்கிறப்பயே ஒரு ஃபெமினைன் ஃபீல் கொடுக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. செம்ம ஃபெமினைனா சூப்பரா இருக்கு. ஒரு மேக்ஸி ஸ்கர்ட். என்னோட ஹைட் வந்து ரெஃபரன்ஸ்க்கு 173 சென்டிமீட்டர். கரெக்டா நான் என்னோட பெல்லி பட்டன்ல வந்து டை பண்ணிருக்கேன். இதுல வந்து ஒரு ஜிப் டீடைல் வந்து அதுக்கப்புறம் ஒரு நாட் மாதிரி வந்திருக்கு. நான் வாங்கின பிக்சர் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். அந்த டாசில் வந்து நல்ல பெரிய டாசில் மாதிரி இருந்துச்சு. இதுல சின்ன நாடா மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரே ஒரு மைனஸ் தான் இந்த ஸ்கர்ட்ல. இது வந்து ஒரு மாதிரி சில்க் மெட்டீரியல் இருக்கு, சில்க் பேஸ் மெட்டீரியல் இருக்கு. செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு வியோ பண்ணிக்கிறதுக்கு. இதுக்கு லைனிங்லாம் எதுவுமே கொடுக்கல. நல்லா ஃப்ளோரல் பிரிண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்கர்ட். அதுக்கு வந்து கீழே இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. பிங்க் அண்ட் ஒரு மாதிரியான பாசி கிரீன் கலர் மாதிரி இருக்கு. இதுக்கு இந்த இதுல இருக்கிற பாசி கிரீன்லயே ஒரு டார்க் கலர் கிரீன் டாப் மாதிரி நான் வியோ பண்ணிருக்கேன். எத்தனிக்கா இல்லாம கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்ல இருக்கிற டாப் தான். சோ ஃபியூஷனா போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சோ கேஷுவலா நீங்க காலேஜ் வியோ போட்டுக்கிறதுக்கு, கேஷுவலா நீங்க அவுட்டிங் போட்டுக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வியோ பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹோல் டே வியோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். யூஸ்வலா நீங்க மேக்ஸி ஸ்கர்ட்ஸ் போனீங்கனாலே ரொம்ப ஸ்டைலிங் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாத ஒரு கேஷுவல் லுக்கா தான் இருக்கும். ஒரு சின்ன ஒயிட் கலர் பேங்கிள் வித் மல்டி கலர் இருக்கிற மாதிரியான ஒரு பேங்கிள், ஒரு சில்வர் பிரேஸ்ல டாமினா இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோன் இயரிங் போட்டிருக்கேன். வேற எதுவுமே இல்ல. வியூ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும். உங்களுக்கு மேக்ஸி ஸ்கர்ட் வேணும், கொஞ்சம் ஃபெஸ்டிவ் மாதிரி வேணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற அளவுக்கு இது இருக்கும். இது நீங்க லெஹங்காவா கன்வெர்ட் பண்றதுனா, ஒரு ரோஸ் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் மாதிரி கிடைச்சிச்சுனா நீங்க அதை வியூ பண்ணி இதை நீங்க அழகா லெஹங்காவா வியூ பண்ணலாம். சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. எத்னிகா ஃபியூஷனா அப்ப நீங்க வியூ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இந்த டாப்போட வந்து பேர் பண்ணிருக்கேன். ஸ்கர்ட்டோட பிரைஸ் வந்து நான் இங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துறேன். இதோட ப்ராடக்ட் கோட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். இன்னைக்கு நான் காட்டுற ஸ்கர்ட்ஸ்ல, இன்னைக்கு நான் காட்டுற லுக்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. ஒரு நல்ல ஃபிளேர் இருக்கிற ஸ்கர்ட். இவ்வளோ தூரத்துக்கு ஃபிளேர் இருக்கு, இவ்வளோ தூரத்துக்கு அம்பல் ஆகட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கு கொடுத்துருக்கிற இந்த ஸ்கர்ட்டோட ப்ரைஸ்க்கு இது ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப வந்து ஒர்த்தான மணி அப்படின்னு சொல்லுவேன். இதை நான் ஆர்டர் பண்ணுறப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதில் வந்து பெருசாக இருக்குது, வர்றப்போ எப்படி இருக்கும்னு. ஆனால் எனக்கே வந்து ஏ ஸ்ட்ரக்சருக்கே வந்து நல்ல ஒரு ஃப்ளேர் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் அந்த பிக்சரில் இருந்ததுக்கும் இதுக்கும் நேரில் எனக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, அந்த நாட் தான். அந்த நாட் வந்து அழகாக கொடுத்துருந்தாங்க இதில், அந்த நாட் இல்லை. பட் அது இல்லாமலே ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட் இதுதான், செம்ம பியூட்டிஃபுல்லான ஸ்கர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர்ப் ஸ்கர்ட், ஒரு மாதிரி ப்ளீட்டட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக்கே ஒரு மாதிரி ப்ளீட்டட் ஜார்ஜெட் மாதிரி இருக்குது. இதுக்கு லைனிங் கிடையாது, ஆனால் போட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீத்ரூவாகவும் இல்லை, நல்ல ஒரு மேக்ஸி ஸ்கர்ட். இதுக்கு வந்து எலாஸ்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஹிப் பெல்ட் கொடுத்துருந்தாங்க. நான் அது வந்து ஒரு க்ளோஸ்அப் பிக்சர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் வந்து வெஸ்டர்ன் அப்புறம் வந்து எத்னிக்னா ரெண்டு விதமாகவும் நீங்கள் டாப்ஸ் போட்டுக்கலாம். ஒரு டிஷர்ட் போட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஒயிட் டிஷர்ட்டோ இல்லை வந்து ஒரு பீச் டிஷர்ட்டோ போட்டு ஓவர் கோட் போட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து நார்மலாக ஒரு ஃப்ளோரல் டாப் வந்து பேர் பண்ணியிருக்கேன். நல்ல ஃப்ளோயாக இருக்குது, நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்க வரைக்கும் தாராளமாக போட்டுக்கலாம். இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பீங்க அப்படின்னா கரெக்டாக என்னோட வெயிஸ்ட் கிட்ட போட்டிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஹை வெயிஸ்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வியோ பண்ணிக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பர் அஃபோர்டபுள் ப்ரைஸ். இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் நான் வந்து அதர் வெப்சைட்ஸில் பார்க்கல, ஒரு 900-1000 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ப்ரீட்டர் டிசைன்ஸ் வெஸ்டர்ன் டைப் ஸ்கர்ட்ஸ் போயிட்டாலே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது அந்த மாதிரி கிடையாது, இது சூப்பர் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. மீஷோவில் வந்து லிங்க் கிடையாது, எல்லா ப்ராடக்ட் கூடமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்கர்ட் இதுதான். இதுவும் ஒரு நல்ல ஃப்ளேர் இருக்கிற மாதிரியான ஒரு சில்க் பேஸ்டு ஸ்கர்ட். ஃபுல்லான ஒரு பிங்க் கலரில் ப்ளூ கோல்டனுங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. லென்த்துக்கு நல்ல ஒரு பார்டர் வந்திருக்கு. டோப் குவாலிட்டி, ஒரு மாதிரி சாட்டன்லேயே ஒரு திக் சாட்டன் இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபேப்ரிக்காக இருக்குது. இதோட ஃபேப்ரிக் நேம் என்னென்ன அவங்க போட்டிருக்காங்கன்னு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஆனால் வியூ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, லைனிங் கிடையாது. அதே நிமிஷம் அதே சமயம் வந்து உங்களுக்கு சீத்ரூவாலாம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. கம்ஃபர்டபுளாக வியூ பண்ணிக்கிறதுக்கு செம ஃப்ளேராக இருக்குது. இதை நான் வந்து கொஞ்சம் எத்னிக் மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு பேசிக் டாப் வியூ பண்ணியிருக்கேன். கையில் வந்து பிங்க் அண்ட் இந்த பீச் கலர் மிக்ஸ் ஆன மாதிரியான பேங்கிள்ஸ், இந்த சைடு ஒரு ஸ்டோன் பேங்கிள்ஸ், பிங்க் கலர் டாமினேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஜும்கா போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஒரு கேஷுவல் ஃபங்க்ஷனுக்கு, ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு, கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காலேஜ் வியூக்கெலாம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். காலேஜ் வியூக்கு நீங்கள் கொஞ்சம் எத்னிக்காக போடுறீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஸ்டோன் பிரேஸ்லெட் மாதிரி பேர் பண்ணி ஒரு வாட்ச் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நீட்டாக இருக்குது, ரொம்ப கசகசன்னு இல்லை. டாப் அண்ட் துப்பட்டா வந்து போட்டிங்கன்னா சிம்பிள் லெஹங்கா மாதிரியும் சூப்பராக இருக்கும். இந்த செல்லர்ட்டேருந்து எடுத்து இந்த மூணு ஸ்கர்ட்டுமே லெஹங்காக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஹங்காக்கு இந்த செல்லர்ட்டேருந்து எடுத்து இந்த மூணு ஸ்கர்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேரோட இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த பேசிக் காட்டன் ஸ்கர்ட் தான் எவ்ரிடே யூஸ்க்கு காலேஜ் வியர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி இண்டிகோ பிரிண்ட் மாதிரி இருக்கு. ஒரு மயில் கழுத்து ப்ளூல ஒயிட் கலர் பிரிண்ட் வித் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லீஃப் பேட்டர்னோட இருக்கு. இதுவும் வந்து ஒரு மேக்ஸி ஸ்கர்ட் தான், உங்களோட எவ்ரிடே யூஸ்க்கு வீட்டில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பியோர் காட்டன் இது. காலேஜ் வியர்க்கு போட்டுக்கிறீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து கீழே வந்து ஒரு ரெட் கலர் பைப்பிங் பார்டர் மாதிரி இருக்கு, ரெண்டு ரெட் கலர் டாசல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த ரெட் டாப் வந்து நான் பேர் பண்ணிருக்கேன். அங்கக்கா ஸ்டைல் டாப் வந்து வியர் பண்ணிருக்கேன். ஒரு கேஷுவல் லுக்கு, ஒரு கெட் டுகெதர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பரா செட் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்கர்ட். ஒன் டே ஹோல் டே போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பியோர் காட்டன், வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கும் நீங்க போட்டுக்கலாம், பக்கத்துல எங்கேயும் போறதுனாலும் இருக்கும். காலேஜ் வியர்க்கு போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்கர்ட். இதுவும் ஒரு மேக்ஸி ஸ்கர்ட். இதுல வந்து இந்த அளவு தான் அகலம் இருக்கு. ரொம்ப வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கர்ட் அளவுக்கு ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ கேஷுவலா நீங்க போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரே ஒரு பிரேஸ்லெட் மட்டும் மாத்திருக்கேன், மத்த எதுவுமே மாத்தல. ஸோ சிம்பிளா கேஷுவலா வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சப்போஸ் இதான் நீங்கள் மீஷோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற என்னோட லிங்க் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணியில உங்களோட ஃபஸ்ட் ஆர்டரில் அப் டு 30% அது வந்து 100 rupees வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அதனால எனக்கு எந்த கமிஷனும் வராது. ஸோ நீங்கள் மீஷோ ஓப்பன் பண்ணதுமே ஆஸ் யூஷுவல் எல்லா கேட்டகரிஸும் எல்லா வெப்சைட் மாதிரியும் இருக்கும். மீஷோவில் லிங்க் கிடையாது, ப்ராடக்ட் கோட் மட்டும்தான். ஸோ அதை சர்ச் பாரில் போடுங்க. சப்போஸ் இப்போ நான் கொடுக்குறதுலே எதுவும் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு திருப்பி இந்த சர்ச் பாரில் நம்ம வந்து ப்ராடக்ட் கோட் போட்டோம்ல, அங்கேயே கேமரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேமராவை கிளிக் பண்ணி அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நீங்க தேடினீங்கன்னா வேற சிலர்ட்டேந்து கிடைக்கும். அப்படி இல்ல உங்களுக்கு இந்த இதுலயே உங்களுக்கு அவைலபிள் இருக்குன்னா உங்களோட சைஸ் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீஷோ பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ரிவ்யூஸ் நிறைய பார்த்துட்டு ஃபோட்டோஸோட இருக்கிற ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்குங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒன்று ரிவ்யூலாம் ஓகே உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சைஸ் பார்த்து அதை ஆட் டு கார்ட் கொடுத்துட வேண்டியதான். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி இதில் ஆன்லைன் பேமெண்ட், கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே இருக்கும். நான் கேஷ் ஆன் டெலிவரி செலக்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ரீசெல்லிங் ஆப். ஸோ நீங்கள் உங்களுக்கு வாங்குறீங்கன்னா அதே அமௌண்ட் போடுங்க. இல்லை நீங்கள் இது இன்னொருத்தருக்கு விற்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட மார்ஜின் எவ்வளவோ அதை வந்து சேர்த்து போடுங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு 10 days ஒன்ஸ் ஆர் 1 week ஒன்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ரீஃபண்ட் ஈஸியாக இருக்கும். ரீஃபண்ட் ரிட்டர்ன் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஒருத்தருக்கான அட்ரஸை போட்டு நீங்கள் வந்து பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட வேண்டியதாக ரொம்ப ஈஸி. சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் வாங்குறதுல இப்போ இந்த சுச்சுவேஷனில் எதுவும் தயக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் மீஷோவை பற்றி தயக்கப்படவே தேவையில்லை. ரெகுலராக அவங்களோட எம்ப்ளாய்க்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒர்க் ப்ளேஸ் அப்புறம் அவங்களோட எம்ப்ளாயிஸை சானிடைஸ் பண்ணுறதா இருக்கலாம். நோ கான்டாக்ட் டெலிவரி, ஆன்லைன் பேமெண்ட் ரொம்ப சேஃபாக. நெக்ஸ்ட் இந்த ஸ்கர்ட் தான், இதுவும் அதே செல்லர்ட்டேருந்து வாங்கின ஸ்கர்ட் தான். அதே செல்லர்ட்டேருந்து மொத்தம் 3 skirt நான் வாங்கியிருந்தேன். மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மூணுமே ஏ கிளாஸ் குவாலிட்டின்னு சொல்லுவேன். இது இன்னொரு பிரிண்ட், இதுவும் வந்து ஒரு மாதிரி சில்க் பேஸ் தான், சேம் தான் எல்லாமே. ஜிப் டீட்டெயில் கொடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டை மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டை மட்டும் தான் எனக்கு குவாலிட்டி சுத்தமாக பிடிக்கல. ஒரு பெரிய டை மாதிரி ஒரு சூப்பர் டாசல் கொடுத்துருந்தாங்க, அது கொடுக்கல, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வியர் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு எல்லாமே செம சூப்பராக இருக்குது, செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு பீச்சில் வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ளோரல் பிரிண்ட் போட்ட மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு மரூன், பிங்க், ஆரஞ்சு நிறைய பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப்ஸ் போட பிடிக்காதுன்னா இந்த மாதிரி நார்மல் ஷார்ட் குர்த்தியோட நீங்கள் இந்த ஸ்கர்ட்ஸை பேர் பண்ணிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கேஷுவலாக போட்டு போகிற எல்லா இடத்துக்குமே ரொம்ப சூப்பராக செட் ஆகும். அதே தான், வேறு எதுவுமே எதுவுமே மாற்றலாம். அதே இயரிங், அதே பிரேஸ்லெட், அதே வாட்சஸ் தான், வேறு எதுவுமே மாற்றலை. உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் கை நிறைய பேங்கிள் போட்டு ஸ்டைல் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கேஷுவல் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு நீங்கள் வந்து காலர் வச்ச ஷர்ட்ஸ் போட்டிங்கனாலும், காலர் வச்ச ஷர்ட்ஸ் போட்டிங்கனாலும் ஸ்கர்ட்ஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். இருக்கும் ஒயிட் ஷர்ட் போட்டு அதில் ஒரு சோக்கர் மாதிரி இல்லை ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் பீஸ் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். என்னோட ஒயிட் ஷர்ட் வந்து இப்போ எனக்கு பத்தலை, பட்டன் போட முடியல, அதனால தான் என்னால் அதை காட்ட முடியல. பட் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டைல் பண்ணிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ஸ்கர்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எந்த ஸ்கர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலிங் வீடியோஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ளோத்திங் ஹால் வீடியோஸ் வேணும்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.